வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பழமுதிர் சோலையினுடைய திருத்தல வரலாறு பற்றி சொல்ல போகிறேன். புதுசாக கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், கரெக்டாக வரும். நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சிவன் திருவிளையாடல், திருப்பதி திருவிளையாடல், 51 சக்தி பீடங்கள் பற்றி போட்டிருக்கோம், அதெல்லாமே பாருங்கள். இந்த திருக்கோவில் மதுரையிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் கள்ளழகர் கோவிலுக்கு அருகில் அழகர் மலை மேல் பழமுதிர் சோலை என்கின்ற முருகனின் 6வது படை வீடு அமைந்துள்ளது. அவ்வை பாட்டியிடம் முருகன் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு பழம் முதிர் தளித்ததால் பழமுதிர் சோலை என்று பெயர் வந்ததாக சொல்கிறார்கள். ஏறு மயில் ஏறி விளையாடும் 6 படை அரசர் எழுந்தருளியிருக்கும் பழமுதிர் சோலை என்னும் இந்த பழம் பெரும்பதி பாண்டிய நாட்டின் கண் அமைந்துள்ளது. நறுமலர் சோலையே கோயிலாய் கொண்டுள்ள குமரப்பெருமானின் வேலின் சிலா வடிவத்தை குறிஞ்சி நில மக்கள் வணங்கி வழிபட்டு வந்தனர். இந்த திருமலை திருமாலை போன்ற திருவும் உருவும் பெற்று விளங்குவதால் திருமாலிருஞ்சோலை எனவும், அழகர் பெருமான் எழுந்தருளி இருப்பதால் அழகர் மலை என்றும் திருநாமங்களை பெறுகிறது. இத்தலத்தினை சிறப்பித்து பாட வந்த ஆழ்வார்கள் குளமலை எனவும் கொன்றை மலை எனவும் விளக்கி கூறியுள்ளார்கள். சிலம்பாறு என்னும் பெயருடைய புண்ணிய நதியான நூபுரு கங்கை தீர்த்தம் இச்சோலையில் பேரொளி எழுப்பியவாறு சுந்தரமாய் பாய்கிறது. திரிவிக்ரம அவதாரத்தில் உலகளந்த பெருமான் 2வது அடியாக தமது திருப்பாதத்தை விண்ணெட்ட உயர்த்திய பொழுது நான்முகன் திருமாலின் தாமரை திருவடிகளை கமண்டல நீரால் வழிபட்டார். அவ்வாறு திருப்பாத அபிஷேகம் பெற்ற புண்ணிய நீரானது வழியப்பெற்று சிலம்பாறாக தோன்றியது என்று புராணம் விளக்குகிறது. இத்திருமலையில் பார்கடலில் பள்ளி கொண்ட பரமன் எழுந்தருளும் அழகர் கோவில் எழிலுற விளங்குகிறது. அழகர் கோவிலில் எழுந்தருளி இருக்கும் திருமாலும் அவர்தம் மருமகனான சரவண பொய்கையில் அவதரித்த முருகப்பெருமானும் எழுந்தருளியிருக்கும் அரும்பேறு பெற்ற இத்திருமலை அனைவருக்கும் மனத்துன்பத்தை தீர்த்து இன்பம் அருளும் திருக்கோவில்களாக பொலிவுறுகின்றன. மால் மருகனும் திருமால் பெருமானும் எழுந்தருளியிருக்கும் தனிச்சிறப்பை பெற்றிருப்பதால் இத்திருமலை சைவ வைஷ்ணவ ஒற்றுமையை ஓங்கச் செய்யும் ஒப்பற்ற குன்றாய் போற்றி வணங்கப்படுகின்றது. வளங்கொலிக்கும் வகையில் எண்ணத்தை கவரும் ஒரு வெளிப்புற சுற்று பிரகாரத்தை கொண்ட இத்திருக்கோயிலுள் அன்பர்களின் பெருந்துயரை தீர்க்க வல்ல குமரக்கடவுள் வள்ளி தேவசேனா தேவியர் சமேதராய் குடிகொண்டுள்ளார். அழகும் அன்பும் காதலும் கருணையும் ஆற்றலும் அறிவும் வெற்றியும் திருவும் தந்தருளும் குமரவேல் குடியிருக்கும் இப்பழமுதிர் சோலையை பழமுற்றின சோலை எனவும் பழமுதிர் சோலை எனவும் இருவகையாக பொருள் கொள்கின்றனர். அவ்வைப்பிராட்டியாருக்கு நாவற்பழத்தை உரித்து கொடுத்த குமரக்கடவுள் அரிய கேள்விகள் பல கேட்க அவ்வையும் உரிய பதில் அளித்தார். இவ்வாறு பழத்தை உதிர்த்து அவ்வையின் வாயிலாக ஞான தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தியதால் இத்தலத்திற்கு பழமுதிர் சோலை என்று திருநாமம் உண்டானது. முருகனின் 3 வாகனங்கள் மயில், ஆடு, யானை ஆகிய 3 வாகனங்கள். இவற்றில் ஆடு உலக மாயையையும் யானை கர்மத்தையும் மயில் ஆணவத்தையும் குறிக்கின்றது. எனவே இம்மூன்றையும் அடக்கி ஆளும் ஆற்றல் கொண்ட முருகனை வணங்குவோர் தாமும் அவற்றிலிருந்து விடுபடலாம் என்பதை உணர்த்துகின்றது. முருகனின் 18 வடிவங்கள் ஞான சக்தி ஸ்வரூபன், கார்த்திகேயன், பிரம்மச்சாரி, சுப்பிரமணியன், ஸ்கந்தன், குமரன், தேசிய சுப்பிரமணியன், அக்னிஜாதன், ஷண்முகன், க்ரௌஞ்சபேதன், சௌரபேயன், தாரகாரி, சிகிவாகனன், காங்கேயன், சேனாதிபதி, வேலாயுதன், சரவணபவன், குகன், அங்காரக ஆதி தேவதான ரூபஸ்கந்தன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.